Hi, this is Aria. Please subscribe to TalksOfCinema. தூய கல்ச்சக்கு எண்ணெய்க்கு மீஹா ஆயில். ஸோ மூணாவது ப்ரொமோ வந்துருச்சு. இந்த மூணாவது ப்ரொமோ பார்த்தோன்னா நமக்கு டக்குனு என்ன தோணுச்சு அப்படின்னா, என்னது அக்காவும் தம்பியும் பிரிக்கப்பட்டாங்களா பிரிஞ்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தோணுச்சு. எஸ், கேம்னு வந்துட்டா, அதான் வேலைன்னு வந்துட்டா நான் வெள்ளக்காரன்டா, அது மாதிரி தான் கேம்னு வந்துட்டா நான் அர்ச்சனாடா அப்படின்னு சொல்லி அர்ச்சனா வந்து ஒரு ஸ்வாக் எடுத்தாங்களா, இல்லை ரியோவுக்கு இப்போ தான் வந்து ஒரு கரெக்டான பாடம் புரியுதா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த மூணாவது ப்ரொமோ இருந்தது. அந்த மூணாவது ப்ரொமோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் த டாஸ்க் இன்றைக்கி வந்து அந்த கோழி முட்டை வந்து நரி கூண்டோட வந்து திருடின்னு போகணும் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் கொடுத்துட்டே இருந்தார் பிக் பாஸ். ஸோ ஓவரால் அந்த டாஸ்கில் பார்த்தீங்க அப்படின்னா, அர்ச்சனா ஒரு கேம் விளாடுவாங்க, அது எந்த பக்கம் ஃபேர், யார் விளாண்டது ஃபேர்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கே அவங்களுக்கு ரெண்டு ப்ரொமோ பத்தலை. ஸோ மூணாவது ப்ரொமோவில் வந்து ரியோக்கும் அர்ச்சனாக்கும் ஒரு கான்வர்சேஷன் போது, அந்த கான்வர்சேஷனில் ரியோ கேட்குறாரு, நீங்கள் தான் குரூப் அப்ரோச்னு சொன்னீங்க அப்படின்னு. அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அர்ச்சனா கிட்ட குரூப் அப்போ எல்லாரும் பேசியிருக்காங்க. அது என்னன்னா, அக்கா நீங்கள் விளாண்டது இப்படி, நாங்கள் விளாண்டது அப்படின்னு சொல்லி அர்ச்சனா டீமுக்கு ஆப்போசிட் டீமில் போய் பேசியிருக்காங்க. அதை குரூப் அப்ரோச்னு சொன்ன அர்ச்சனாவே தனியாக தான் அந்த இடத்துல விளாண்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ குரூப் அப்ரோச்னு சொன்ன நீங்களே தனியாக இருந்துட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அர்ச்சனா சொல்கிறாங்க, எல்லாத்தையும் உன்ட்ட சொல்லணுன்ற அவசியம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்களா. இதுலேருந்து என்ன தெரியுது, நீ தம்பி எல்லாம் லவ் பெட்டில் மட்டும்தான், டாஸ்க்னு வந்துட்டா நீ வேற நான் வேற அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பேசுகிறாங்க. அப்பயே ரியோக்கு வந்து ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி ஆகுது, என்ன இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தா பாலா கிட்ட கூப்பிட்டு அவரோட விஷயத்தெல்லாம் கன்க்ளூட் பண்ணி பேசிக்கிறாரு. பாலா இது வந்து ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும்போது குறுக்க ஒருத்தர் வந்து அப்ரோச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தானே கரெக்டான விஷயம் அப்படிங்கும்போது, பாலா ஆமா அப்படின்றாரு, இதைத்தான் நானும் பண்ணேன் அப்படின்றாங்க. ஆனால் அது அவங்களுக்கு புரியலை அப்படின்னு சொல்லும்போது ரியோ வந்து இன்னொரு விஷயம் கேட்குறாரு, இந்த வீட்டில் அந்த ஒரு கருத்தை ஏன் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, அதாவது அப்ரோச் மட்டும் இல்லாத அந்த ஃபேர் பிளே, அதுக்கப்புறம் அந்த குரூப் அப்ரோச், இது மாதிரியான விஷயத்தெல்லாம் ஏன் நான் கேட்ட மாதிரி நீ கேட்ட மாதிரி யாரும் கேட்கல, நீ ஒரு பாயிண்ட்டை கரெக்டாக எடுத்து வைக்கிறல, ரெண்டு பேர் பேசும்போது அப்ரோச் பண்ணாதீங்கன்னு சொல்லி அந்த பாயிண்ட்டை இந்த வீட்டில் ஏன் வேறு யாரும் எடுத்து வைக்கல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. இதை காட்டும் போது பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவும் ஆரியும் ஒரு பக்கம் பேசி ஏதோ விஷயம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ தான் பாலா சொல்கிறாரு, இதைத்தான் அப்போவே சொன்னேன் அப்படின்னு. உடனே அவங்க சொல்லிகிட்டே இருக்கும்போது ரியோ ஒரு மாதிரி யோசிக்கிறார், ஓ அப்படிலாம் இருக்கலாமோ அப்படின்னு. ரியோ வந்து வெளியில் உட்காந்து அந்த கார்டன் ஏரியாவில் ரியோ கேபியெல்லாம் உட்காந்துருக்க பொசிஷனும் பாலா வந்து ரியோ கிட்ட பேசுகிற பொசிஷனும் பார்க்கும்போது அந்த குரூப் வந்து லைட்டாக உடைக்கப்பட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால தான் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, எண்ட் ஆஃப் த டைமில் வந்து ரியோ சொல்கிறார், ஆமா ராஜா நீ சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு. அப்போ தான் வந்து பாலா வந்து டைமிங் ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு பாடுறாரு, டே இமேஜா என்ன பீஸு நானே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டெலாம் இறக்கி விட்றாப்பில். ஸோ இது டைமிங் சாங்கா, ரியோ கமைதா, என்ன தான் நீங்கள் நம்ம சண்டை போட்டாலும் வீட்டுக்குள்ளே வந்துட்டால் நம்ம அக்கா தம்பிடான்னு சொல்லி ரியோ வந்து இப்படி பிரிஞ்சு வந்து தனியாக ஒரு நேரம் கேம் விளாட போகலான்னு நினைக்கிறப்ப அர்ச்சனை விட்டு ஐயோ இவன் தனியாக விட்டால் கேம் விளாண்டு இவன் போயிடுவாப்பிலையே அப்படின்னு சொல்லி அர்ச்சனை எதுவும் சதி திட்டங்கள்லாம் போட்டு திரும்பவும் தம்பிடா நீ என் புள்ளடான்னு சொல்லி சேர்த்துட்டு இன்னைக்கு எபிசோடில் எதுவும் ட்ராமாஸ்லாம் நடக்குதா அப்படிங்கிறத இன்னும் எபிசோட் ரிவியூவில் பார்த்துருவோம்.